மேலும் ஒரு அண்மை செய்தி, தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து தயாரிப்பாளர்கள் சங்கம் 24 மணி நேரத்தில் பதிலளிக்க கெடு விதித்திருக்கிறார் நடிகர் விஷால். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தயாரிப்பாளர்கள் சங்கம் அதாவது கடந்த பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் விஷாலுடைய திரைப்படங்களை தயாரிப்பவர்கள் தங்களிடம் ஆலோசித்த பிறகு படங்களை படத்தின் வேலைகளை தொடங்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இது சினிமா துறையில் விஷால் மீது விதிக்கப்பட்ட ஒரு ரெட் கார்டு என்று அனைவராலும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த அறிக்கைக்கு நடிகர் விஷால் அப்போதே ட்விட்டர் வாயிலாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். சங்கத்தின் நிதி அனைத்தும் உறுப்பினர்களின் நலனுக்காகவும் நலிந்த உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நிர்வாகத்தினர் அனைவரும் ஒப்புதல் பெற்று சங்க விதியின்படியே அது வந்து செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறியிருந்தார். அதுவே தற்போது அவர் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், எண்ணெய் வைத்து தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அது மட்டுமில்லாமல் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோர் எதற்கு உங்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும், இது மறைமுக ரெட்டா, என் மீது விதிக்கப்படும் மறைமுக ரெட்டா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரெட் விதித்து நீங்கள் தற்போது சங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் நீதிமன்றத்தில் கை கட்டி நின்ற நிலை ஏற்பட்டது, அதற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உறுப்பினர்களுடைய அந்த நலனுக்காக பயன்படுத்தப்பட்ட நிதி அனைத்து உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் என அனைவரும் ஒப்புதல் பெற்றே வந்து செயல்படுத்தப்பட்டது. தற்போது இந்த தன் மீது சுமத்தப்பட்டு இருக்கும் குற்றச்சாட்டு என்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டாகும். ஸ்பெஷல் ஆடிட்டர் மூலமாக கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்று கூறுகிறீர்கள், அதை குறித்து என்னிடம் விவாதித்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி தன்னிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் பத்திரிகை வாயிலாக தன் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருப்பதை 24 மணி நேரத்தில் திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.